இன்னைக்கு ஐ தேங்க்யூ ஃபார் ஒரு அதான் உங்க எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்றேன்னா, இந்த பொக்கே கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு இப்ப பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமா இருக்கு அந்த ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் 5 நிமிஷத்துல உங்க வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும். அதெல்லாம் இப்போ சிரிப்பு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பிள்ளைகள் நீங்க தான் இப்போ படிக்க வைக்கிறீங்க. நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுல, அது நீங்கள் தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அது உணர்ந்து நீங்கள் வந்து மதிச்சு கொடுத்தீங்களே, அதுக்காக தான் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைகள் படித்து முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமாக இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் உங்களால் இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலமா வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர் கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பட்னியோடு வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்கார், அவர் பேர் முழுசாக சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன். நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு, 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது. நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை, என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொடியூசர் என்ன என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் நடிச்சு கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதில் முக்கிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும், ஒரு நல்ல தேதியில் வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம், ஒரு ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க, விடுமுறையில் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோடய நண்பர் பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள் என்னோடய வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்கார், இன்னிப்பா இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள், என்ன நிறைய பேர் ராஜமன்னார் மன்னார் அவர்கள், எஸ்பிஎஸ் சீனு, இதெல்லாமே திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணா இது இது நான் ஒரு உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி தான் இப்போ தொடங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிவிஆருக்கு இந்த இந்த விஷயத்தில் வந்து தனஞ்சயன் சார் சொன்னதாக தான் ரெண்டு நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமாக இருக்குது, அதனால் தள்ளி போச்சுன்னு. இந்த ஒரே விஷயந்தாங்க, சினிமா சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டுருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல, என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்துருக்கோம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக வந்து நாங்கள் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். சின்ன படங்கள் வந்து தியேட்டரில் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக. அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது. இப்போ தனஞ்சய் சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில் வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு, நான் அந்த படம் தள்ளி போகிறதுக்காக நான் பேசலை. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில், எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒன்று தான், அது பெரிய படம் சின்ன படம்ன்று நினைக்கிறது மக்கள், நடுவில் இருக்கிறவங்க கிடையாது. நடுவில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும், அவரோட திரைப்படம் 150 இல்லை 300 ஸ்க்ரீன் கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து 500 ஸ்க்ரீன் கூட வரும், அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமாவை வந்து கெனாட் ஓன் சினிமா, சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன். நான் தான் அது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்,
அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க, நான் உழைச்சிருக்கேன். நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும் போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சா தான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசர் சார் எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு எனக்காக திரைப்படம் என்ன அவரோட நான் பயணிக்கணும். நானும் ஆசைப்படுறேன், அவரும் ஆசைப்படுறோம். கரெக்டான திரைப்படம், கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது எல்லா இயக்குனர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒன்று தான். அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நான் அப்படி எதுவும் பேசலை. இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க, எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு தெரியாது, ஃபில்டரெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா, எங்கள் அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அண்ணன் நகர்லேயே தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரும்ல, அதுக்கு தான் நான் வந்து நான் சொன்னேன். நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது, சத்தியமாக நான் சொல்கிறேன். என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமாக நான் ஒரு சராசரி மனிதனாக நான் ஒரு வாக்காளராக இந்த நாட்டு குடிமகனாக நான் வந்து நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுவாங்க, கோவப்படுங்க, ஆனால் நான் சொல்கிறது உண்மை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மை தான், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு, நான் அதில் வந்து நல்லது செய்கிறேன். உங்களுக்கே தெரியும், அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 12 மாதத்தில் எப்படி கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும், எல்லாமே தெரியும் சார். ஐ நோ டெஃபினெட்லி. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டே இருப்போம், உங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும். நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறது வாங்க திரையரங்கு வந்து இப்போ படம் பாருங்கன்னு, ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷனில் வந்து உங்களை தைரியமாக நான் சந்திப்பேன். மார்க் ஆண்டனி சொன்னது நடக்கலைன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா தைரியமாக என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது. சொன்ன விஷயங்கள் மார்க் ஆண்டனி இருந்ததுனால தான் இவ் நீங்கள் வந்து 100 கோடிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதனால தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஹரி சார் உழைப்பு விஷால் இல்லை அதெல்லாம் ஓகே, ஹரி என்ற இயக்குனரோட உழைப்பில் நாங்கள்லாம் ஏங்கி நாங்கள்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் இஸ் எ யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸில் நாங்கள்லாம் ஒரு பிளானட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்சியான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ April 26 உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லா. தேங்க்யூ சப்னா, தேங்க்யூ. இந்த சட்டை மாற்றுற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னால் முடியாது, ஒரே என்னால் ஒரு இன்டர்வியூலே வந்து அத்தனை சட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாப்ல காஸ்டமர், முடியாதுங்க, ஒரே சட்டை தான். ஆனால் ஓயாமல் சட்டை ஆனால் சூப்பராக இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க, ஏன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும். என்னோடய டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், இஸ் பின் தர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ. அதை பார்த்தீங்களா, 3வது சட்டை இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ளே 4வது சட்டை என்ன காஸ்டியூம் வந்து நானும் ஹீரோயின் மாத்தணும்னு அவசியம் கிடையாது, இவரே மாத்திடுவாரு. ஐ வுட் லைக் டு சே ஒன் திங், எனக்கு நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு சாங்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாசே இல்லைன்றது, பயந்து நின்னேன், நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உட்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 3 வார்த்தையில் சொல்லிடலாம், அது ஓகே. பட் என்ன ஒரு நடிகனா வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினது பொறுமை வேணுங்க. 20 டேக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போது ஒரு சிங்கிள் இதில் பார்க்குறீங்க, ஆனால் போவார் பொறுமையாக காத்துட்டு இருப்பார், அப்படியே நின்றுட்டுருப்பார் அப்படின்னு. நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட்டெல்லாம் வச்சுருவார் எனக்கு பிஜிஎம் எல்லாம். அந்த நம்பிக்கை தான் என் மேலே இருக்கிற நம்பிக்கை. என் டார்லிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன், தே ஆர் ஃபேமிலி டு மீ. அண்ட் இதோ இன்னொரு
ஏஜென்டினா அப்புறம் மிராஜ் ரெண்டு பேர் வந்து மறக்கவே முடியாது. நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது. இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிவு கொண்டு வருவார். அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் திஸ் 20 இயர்ஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் மோல்டிங் மீ ஆஸ் அ பெட்டர் டான்சர், இது ஒரு பெரிய விஷயம். யாராவது விட்டுட்டேன்னா நன்றி. நான் ரசிகர்கள், நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தெய்வங்கள், என்னோடய நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் போய் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு பார்க்கறதுல எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல, இந்த சமுதாய திருப்பி கொடுக்கறதில் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு 4 மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காகலாம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுதான் நான் இயங்கிட்டு இருக்கிறது. அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது. நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட, நீ வந்து 4 பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதோ உட்காந்துருக்காங்க 2 பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க, ஆரியாவுக்கு அப்புறம்னு சொன்னேன். அந்த பரதேசி ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆரியா கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இன்றைக்கி ஒரு புள்ள பிறந்திருக்கு, நீ என்ன பண்ண போகிறேன்னு. அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டும்மா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ வந்து அம்மா காத்துட்ருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு எப்போ கல்யாணம்னு. ஒருவேளை பிரபாஸுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சல்மான் பாய் இருக்காரு, சல்மான் கான் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.